உங்கள் கையில் எத்தனை பலூன் இருக்குது? மூணு இருக்கா? மூணு பலூனையும் என்ன செய்யணும்னா இப்போ நல்லா ப்ளோ பண்ணி, உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ப்ளோ பண்ணி என்ன செய்யணும், ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? பண்ணுங்க. அம்மாட்ட கொண்டு வாங்க, அம்மா போட்டு தரேன். அடுத்த பலூன் எடுத்து வா. டானி, அது வேண்டாம், அது அங்கே வச்சிரு. அது வேண்டாண்டா. நீ வெளிச்சம் தெரியுது போதும். இப்போ ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு பலூன் வச்சிருக்கீங்களா? தள்ளி தள்ளி நின்றுக்கோங்க, யாரும் யார்கிட்டையும் இடிக்க கூடாது. சரியா? தள்ளி தள்ளி நின்றுக்கோங்க, அப்படியே நின்றுக்கோங்க. இப்போ நீங்க ரெண்டு பலூன் வச்சிருக்கீங்க, அம்மாட்ட உங்களோட பலூன் எக்ஸ்ட்ரா இன்னொரு பலூன் இருக்கு, அப்படித்தானே? இந்த பலூன் அம்மா என்ன செய்வேன்னா உங்ககிட்ட தூக்கி போடுவேன். உங்களோட டாஸ்க் என்னன்னா மூணு பலூனும் கீழே தரையில படாம 1 மினிட்டுக்கு யார் வந்துட்டு அதை அப்படியே ஏர்லயே வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். கையில பிடிக்க கூடாது, எந்த பலூனையும் கையில பிடிச்சிருக்க கூடாது. புரியுதா? மறுபடியும் சொல்லுங்க. ஆமா, இப்படி மேல போட்டு இப்படி டேப் பண்ணிட்டே இருக்கணும். இந்த இடத்துல இப்படி டேப் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கீழே விழக்கூடாது. சரியா? ஆமா, விழுந்து அவுட்டு. இந்த இருக்கா, இதை இப்படியே போட்டு இப்படியே டேப் பண்ணிட்டே தான் இருக்கணும். கீழே விழுந்தா அவுட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? டன், ரெடி? இப்போ நீங்க வந்து வச்சிருக்கீங்களா, அம்மா உங்களுக்கு பலூன் வந்து தரேன். ஓகே, மூணு பலூன் பண்ணுங்க. கடைசியில இப்ப யார்கிட்ட என்ன பலூன் இருக்கு? டானிமா கீழ இருந்து எடுத்துட்டா, நீயும் கீழ இருந்து எடுத்துட்ட, அப்படித்தானே? ரெண்டு பேரும் அவுட்டா. இப்ப நீங்க அந்த பலூன் வச்சு விளாண்டிங்கல்ல, இந்த பலூன்ல நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? முதல்ல எப்படி புரிஞ்சிச்சு உங்களுக்கு இந்த பலூன் கேம்? மொத்தம் மூணு பலூனு. உனக்கு என்ன புரிஞ்சதோ அதை சொல்லு. இந்த பலூன் கேமை எப்படி விளாடணும்னு அம்மா சொன்னேன், நீங்க எப்படி விளாண்டீங்கன்னு சொல்லுங்க. பலூன் வந்து கீழ உலாம வரணும். சரி, ஏர்லயே டாப் பண்ணி கீழ வந்து கை வச்சி மேல தூக்கி தூக்கி போட்டுட்டே வரணும். ஆ சரி, கீழ வந்து உலுண்ட பிறகு எடுத்துக்கணும். ஆ சரி, ஓகே. அப்புறம் அந்த மூணையுமே வந்து ஏர்ல தான் இருக்கணும், கீழ விழுந்து அதை எடுக்க கூடாது, அப்படிதானே? இதுதானே கேமு? இதுல இருந்து நீங்க எல்லா பலூனையும் பிடிச்சிருந்தீங்களா? ஏர்ல இருந்துச்சா? ஆ, எத்தனை பலூன் ஏர்ல இருந்துச்சு, எத்தனை பலூன் கீழே இருந்துச்சு? டைம் அப்னு சொல்லும் போது சரி, அப்போ ஒரு பலூனை மட்டும்தான் உங்களால பாதுகாக்க முடிஞ்சிச்சோ, ஏன் அப்படி? அதான் ஈஸியா இருந்ததோ? மற்றது எது? அந்த ஆரஞ்சு கலரா? அந்த ஆரஞ்சு கலர் பலூனா? அந்த ஆரஞ்சு கலர் பலூனை எடுத்துட்டு வந்து அதில் என்ன எழுதியிருக்குன்னு கேமராவில் காமிங்க. இதில் என்ன எழுதியிருக்கு?
என்டர்டெயின்மெண்ட். நீங்க டிவி பாக்கீங்கல்ல, அது நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறீங்கல்ல, அது அது மட்டும் தானே வந்துட்டு இதுக்கு. மற்ற ரெண்டு கீழே விட்டீங்கல்ல, அது இதெல்லாம் ஸ்டடீஸ். ஹெல்த் ஸ்டடீஸ்னா என்னது? அது போச்சு. அப்புறம் ஹெல்த்னா என்னது? அதுவும் விட்டுட்டோம். எதை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டோம்? அதை தானே நம்மளும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி தானே? ஆ, அப்படி பண்ணனா என்ன ஆகிடும்? பேலன்ஸ் ஆகாது. புரியுதுங்களா? இப்போ குட்டி பிள்ளைங்க, நீங்கள் ஸ்டடீஸ் முக்கியம், அதே மாதிரி உங்கள் ஹெல்த் முக்கியம், அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு முக்கியம்தான். ஆனால் மூணையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். புரியுதாங்களா? நீ வந்து ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஹெல்த்தையும் பார்த்துக்காம என்டர்டெயின்மெண்ட்டையும் இது பண்ணாமல் இருந்தேன்னா உனக்கு போர் அடிச்சிடும். புரியுதுங்களா? அதே இது ஸ்டடீஸ் மட்டுமே கவனித்து என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் வச்சுட்டு ஹெல்த்தை பார்த்துக்கலன்னா உன்னால் நினச்சதை படிக்க முடியாது, நினச்சதை செய்ய முடியாது. இதே இது என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு எந்த நேரமும் டிவி பார்க்குறது இல்லை விளாடுறது மட்டும் பண்ணிவிட்டு ஹெல்த்தையும் பார்க்காம ஸ்டடீஸையும் பார்க்கலன்னா என்ன செய்ய முடியாது? லைஃப்பில் பெரிய ஆளாக முடியாது. அப்படி தானே? இனிமேல் மூணையும் பேலன்ஸ் பண்ணுவீங்களா? அப்போ என்ன செய்யணும்? டெய்லி டெய்லி அது ஸ்டடீஸு. ஆ, ஹெல்த்துக்கு என்ன பண்ணுவீங்க? நல்ல சாப்பாடு சாப்பிடணும், ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. வேறு என்ன பண்ணலாம் ஹெல்த்துக்கு? ஃபிட்டாக இருக்கணும். புரியுதுங்களா? நல்ல ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும். உட்காந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஓடி ஆடி விளாடணும். ஆ, காய்கறியெலாம் சாப்பிடணும், ஓடி ஆடி விளாடணும். புரியுதுங்களாப்பா? அடுத்து என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அதில் என்ன பண்ணலாம்? ஆ ஆ ஆ, அப்போ டிவி மட்டுமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அப்படி தானே? தம்பி கூட சேர்ந்து விளாடுறதும் ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுமே என்டர்டெயின்மெண்ட் தான். புரியுதுங்களா? வீடு வந்து நீ பெருக்கும்போது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். தூசியெல்லாம் அடித்து ஓடு அப்படின்னு சொல்கிறேல்ல, ஆ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். டிவி பார்க்குறது மட்டும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இந்த மூணையும் பேலன்ஸ் பண்ணிடுவீங்களா? குட் பாய். அம்மாவுக்கு சொல்லட்டுமா? ஒரு பலூன் வந்து கமி எழுதுவோம். இப்போ இதில் வந்து அம்மா ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ்னு எழுதியிருக்கேன். அப்படி தானே? எப்படின்னா வீட்டில் உள்ள வேலைகள். அம்மாவுக்கு இந்த வீட்டு வேலை இருக்குது, வேறு அது எழுதியிருக்கு. ஆ, ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, ஒர்க்குக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம். அப்படி தானே? இன்னொரு பலூனுங்க, மீ டைம். அப்படியா? சரி, இப்போது இந்த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் தான் வீட்டில் உள்ள வேலைகள். அப்படி தானே? அம்மா வந்து வீட்டு வேலை பார்க்கணும், உங்கள் அது வந்து ஒரு வேலை அம்மாவுக்கு. ஃபேமிலியும் பார்த்துக்கணும், வேலை பார்க்குறம்போது வேலையும் பார்க்கணும். இன்னொன்று வந்து மீ டைம். அந்த மீ டைம்னா என்னென்னா, நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை அந்த நேரத்தில் செய்கிறது. அப்படி தானே? இப்போ எனக்கு ட்ராயிங் பிடிக்கும்னா அந்த நேரத்தில் நான் ட்ராயிங் பண்ணுறது. எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னா அந்த நேரத்தில் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஓகேங்களா?
அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சிடறேன், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் செஞ்சிடறேன், புரியுதா? அதே மாதிரி ஃபேமிலிக்கும் ஒர்க்குக்கும் உள்ளது பண்ணிடுறேன். ஆனால் நான் இதே பலூன் விளாடும்போது இந்த பலூன் இதில் என்ன எழுதியிருக்கு, மீ டைம். இந்த ரெண்டையும் காப்பாற்றுறதா நினச்சி எது ஃபேமிலி ஒர்க் அப்புறம் வீட்டு வேலைகள் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணுமே பார்க்கணுமேன்னு பார்த்து என்னோட மீ டைமை நான் என்ன செஞ்சிடுறேன், விட்டுடுறேன். அதனால் அம்மாவுக்கு என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து அந்த ஃபேமிலி வேலைகள் பார்க்க முடியுமா, ஆஃபீஸ் வேலை பார்க்க முடியுமா, வீட்டு வேலை பார்க்க முடியுமா, முடியாது. அப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணால் தான் அம்மா வேலை பார்க்க முடியும், மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும், அப்படி தானே? அப்போது இந்த மீ டைம் அம்மாவுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணணும், புரியுதுங்களா? ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னா லன்ச் பேக்கை அந்தந்த இடத்துல வைக்கிறது, லன்ச் பாக்ஸை வைக்கிறது, ஸ்கூல் பேக்கை வைக்கிறது, யூனிஃபார்ம் மாற்றிட்டு அதை வந்து அழுக்கில் போடுறது, இந்த மாதிரி உங்களுக்குள்ள வேலைகள், சின்ன சின்ன வேலைகளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு அம்மாவுக்குரிய அந்த மீ டைம் கிடைக்கும், புரியுதா? இதே தான் அப்பாவுக்கும் பொருந்தும். அதே மாதிரி தான் அப்பா எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ணணும்னா, ஆஃபீஸ் உள்ளதை ஆஃபீஸில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபேமிலி கூட டைம் பண்ணணும், புரியுதுங்களா? அதே மாதிரி கிட்ஸுக்குரிய டைமையும் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாமே என்ன தான் கான்செப்ட், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்லுங்கள், புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு எதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், அம்மா எதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், அப்பா எதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஐடியா கிடச்சிருக்குதா, புரியுதா? நீங்கள் வந்து எதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், ஸ்டடீஸ் சத்தமா ஸ்டடீஸ் ஆ ஆ வெரி குட். அம்மா எதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், மீ டைம், ஃபேமிலி ஒர்க் ஆ அப்புறம் ஆ ஆஃபீஸ் அதான் ஃபேமிலி ஆஃபீஸ் ஒர்க் அப்புறம் இன்னொன்று வீட்டு வேலைகள், ஓகேங்களா? இப்போ இந்த இதில் அம்மா வீட்டு வேலையும் முடிச்சிடுறேன், ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லைனா ஃபேமிலிக்குரிய ஒர்க் எல்லாமே முடிச்சிடுறேன், வெளியில் போய் செய்ய வேண்டிய வீட்டுக்கு செய்ய வேண்டிய அவ்வளோ வேலையும் செஞ்சிடுறேன். ஆனால் அம்மாவுக்கு என்ன கிடைக்கிறதில்ல, மீ டைம் கிடைக்கிறது இல்லை. அம்மாவுக்கு மீ டைம் கிடைக்கணும்னா பிள்ளைங்க என்ன செய்யணும், துணி மடித்து வச்சா அதை நீட்டாக வைக்கணும், எந்தெந்த பொருள் எங்கெங்கே எடுக்கணுமோ அங்கங்கே வச்சிடணும் மறுபடியும், புரியுதுங்களா? அப்பாவுக்குள்ளது என்னது, ஆஃபீஸ் ஒர்க், ஃபேமிலி டைம், மீ டைம், ஓகேங்களா? அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபேமிலி கூட பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மீ டைம் வேணும். அந்த மீ டைமில் போய் நீங்கள் நச்சு நச்சுன்னு பேசக்கூடாது, புரியுதுங்களா? அப்பா நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம விளையாடுவோமா, நம்ம வந்து இது செய்யலாமா அப்படின்னு கேட்கணும். அப்பா வந்து ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே, இல்லைம்மா அப்பாவுக்கு நினைக்க வேண்டாம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் விட்டுறணும், அப்பாவை பிடிச்சி கரைச்சல் பண்ணக்கூடாது, ஓகே? அண்டர்ஸ்டுட், டன், பை பை.